மடைந்தனர். ஒரு மாதத்திற்குள் அனைத்து கடைகளிலும் தமிழில் பெயர் பலகை வைக்க தவறினால் கருப்பு மை கொண்டு அழிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரித்துள்ளார். பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையின் தமிழை தேடி இயக்கம் சார்பில் பெயர் பலகைகளை தமிழில் அமைக்க கோரி சென்னை தியாகராய நகர் பாண்டி பஜாரில் உள்ள கடைகளில் பாமக நிறுவனர் ராமதாஸ் துண்டறிக்கை வழங்கினார். கடை உரிமையாளர்களிடம் துண்டறிக்கை வழங்கியதுடன் பிறரிடம் பேசும்போது தமிழில் பேச வேண்டும் என்றும் ராமதாஸ் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், தமிழை தமிழ்நாட்டிலேயே தொலைத்துவிட்டு தமிழ் எது, பிறமொழி எது என தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கவலை தெரிவித்தார். தமிழ் தற்போது அழிவின் விளிம்பில் இருப்பதாகவும் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ் மொழியே இருக்காது என்றும் அச்சம் தெரிவித்தார். எனவே வணிகர்கள் பிறமொழி சொற்கள் இல்லாமல் பெயர் பலகைகளை அமைக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். ஒரு மாத காலத்திலே எல்லோரும் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும், அப்படி வைக்கவில்லை என்றால் கருப்பு மை வாளியோடு ஏணியோடு நாங்கள் வருவோம், நாங்களே அதை செய்வோம் என்று அப்படி நல்ல தனித்தமிழே பெயர் பலகைகளை வைக்கிறவர்களுக்கு நான் பூச்செண்டு, என்னுடைய கையாலே பூச்செண்டு வழங்கி அவர்களை பாராட்டுவேன் என்று நான் சொன்னேன். கேரள மாநிலம் கொச்சி அருகே கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விழுந்து விபத்திற்குள்ளானது. நெடும்பசாரி விமான நிலைய கடற்படைக்கு சொந்தமான ஹேயல் எச் துருப் மார்க் 3 ஹெலிகாப்டரை சோதனை செய்யும் பணி நடைபெற்று வந்தது. ஹெலிகாப்டர் சுமார் 25 அடி உயரத்திலிருந்து பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியது. விபத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த 3 வீரர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக அருகிலிருந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விமான நிலையத்தில் விபத்து நடைபெற்ற தளம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் செல்ல பிராணிகளுக்கான கண்காட்சியை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். சென்னை YMCA மைதானத்தில் செல்ல பிராணிகளுக்கான கண்காட்சி நடைபெற்று வருகிறது. ராக்வேல், லேபர், டாபர்மேன், டீக்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான நாய்களும், மெக்கா, கவுனர், லூட்டினோ மாங், பிளாக் கேப் பிளாரிஸ் உள்ளிட்ட விதவிதமான கிளிகளும் காண்போரை கவர்ந்தன. இவை காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகின்றன. பெட் எக்ஸ்போ மாதிரி இது மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் தமிழ்நாட்லேயோ இல்லை சென்னையிலோ எங்கேயுமே நடந்தது கிடையாது. அங்கங்கே பாக்கெட் பாக்கெட்டாக வந்து வச்சுட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும் பண்ணிப்பாங்க. அங்கே இருக்கிற பெட் ஓனர்ஸ் மட்டும் அந்த எக்ஸ்போவில் போய் நடந்துப்பாங்க. மீட் அண்ட் க்ரீட் மாதிரி ஷோஸ் தான் நிறையா சென்னையில் நடந்துட்டு இருந்தது. இதே பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே, டெல்லிலாம் வந்து ஆக்சுவலாக நல்ல மெச்சூர்ட் மார்க்கெட், இது மாதிரி நிறைய எக்ஸ்போஸ் அங்கே நடக்குது. குழந்தைகளுடனும் தங்களின் செல்ல பிராணிகளுடனும் வந்திருந்த பார்வையாளர்கள் கண்காட்சியில் இடம்பெற்ற பறவைகள், பூனைகள், முயல்கள் மட்டுமின்றி அணில்கள், பல்லிகளையும் வியப்புடன் கண்டு ரசித்தனர். சிலர் நாய்களை கைகளில் தூக்கி கொஞ்சம் மகிழ்ந்தனர். கிளிகள் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுடனும் உற்சாகமாக விளையாடினர். சிலர் செல்ல பிராணிகளுக்கு ஆடை அணிவித்தும் அழைத்து வந்திருந்தனர்.
உரிமையாளர்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படக்கூடிய வகையில் நாய்களுக்கான போட்டியும் நடத்தப்பட்டது. வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வெளியே கொண்டு வந்து இதாக சோஷியல் அதுக்கு அளவு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அவங்க. லைக் இப்போ டாக்ஸுமே வந்து நான் உடனே வந்து டாக்ஸ் கூட எல்லாம் வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகிட மாட்டாங்க. சின்ன வயசுலேயே நம்ம வந்து சோஷியலைஸ் பண்ணால் தான் அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுப்பாங்க. கண்காட்சி இடையே செல்ல பிராணிகளுடன் யோகா பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் செல்ல பிராணிகளுக்கு தேவையான உணவு உடைகள் உள்ளிட்ட பொருட்களுக்கான அரங்குகளும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் பட்டாசாலை வெடிவிபத்தில் படுகாயமடைந்தவர்களில் மேலும் இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். வளத்தோட்டம் பகுதியில் நரேந்திரன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் கடந்த 22ஆம் தேதி வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் 18 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 38 வயதான ஜெகதீசன் மற்றும் 52 வயதான கஜேந்திரன் ஆகிய இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் வளத்தோட்டம் பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆவியூரில் கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. கருப்பண்ண சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. 700 காளைகள் 400 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டில் சீரிப்பாய்ந்த காளைகளை அடக்கிய வீரர்களும் வீரர்களுக்கு பிடிபடாமல் ஓடிய காளைகளின் உரிமையாளர்களும் பல்வேறு பரிசுகளை அள்ளிச் சென்றனர். சேலத்தில் டீத்தூள் மொத்த வியாபாரி வீட்டில் 132 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் தன் வீட்டில் உள்ள பீரோவில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 132 சவரன் தங்க நகைகளை வைத்துள்ளார். தற்போது பார்த்தபோது அந்த நகைகள் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது. வீட்டில் திருட்டு நடந்தது தொடர்பான தடயங்கள் ஏதுமில்லை என்றும் தெரிகிறது. இதையடுத்து சீனிவாசனின் குடும்பத்தினர் அவரது வீட்டிற்கு வந்து செல்பவர்கள் என பல்வேறு தரப்பினரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றாலம் அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் பெரும்பாலான பகுதிகள் சுற்றுலா பயணிகள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் குற்றால அருவிகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்தது. சிற்றருவி, புலியருவி, பழைய குற்றாலம் அருவிகள் நீர்வரத்தின்றி வறண்டு காணப்படுகின்றன. பிரதான அருவி 5 அருவியில் குறைந்த அளவில் நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்கள் குளிக்கும் பகுதியில் தண்ணீர் விழும் நிலையில் சிலர் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்தனர். எனினும் பெரும்பாலான பகுதிகள் ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை மற்றும் சேலத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காங்கிரஸ் முன்னாள் எம்பி ராகுல்காந்தி டுவிட்டரில் தனது சுயவிவரக் குறிப்பில் தகுதிநீக்கம் செய்யப்பட்ட எம்பி என்று மாற்றியுள்ளார். இதனிடையே தகுதிநீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக ராகுல்காந்தி சனிக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தபோது பத்திரிகையாளர்களை அவமதித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக மும்பை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்களை பாஜகவிற்கு வேலை செய்வதாக ராகுல்காந்தி பேசியதாக கூறப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி பிரமுகரான ஒருவர் கண்ணியத்துடன் நடந்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட செய்தியாளரிடம் ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அந்த மன்றம் தெரிவித்துள்ளது. 2023 IPL தொடருக்கான புதிய ஜெர்சியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெளியிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான IPL தொடர் வரும் 31ஆம் தேதி அகமதாபாத்தில் தொடங்க உள்ளது. இதில் மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உள்ளிட்ட 10 அணிகள் பங்கேற்க உள்ளன. இதை முன்னிட்டு IPL தொடருக்கான புதிய ஜெர்சியை கொல்கத்தா அணி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோவை ரசிகர்கள் ஆர்வத்துடன் பகிர்ந்து வருகின்றனர். அமெரிக்காவின் மிசிசிப்பி மற்றும் அலபாமா மாகாணங்களில் வீசிய சூறைக்காற்றில் சிக்கி 26 பேர் உயிரிழந்தனர்.
சூறைக்காற்று பாதித்த பகுதிகளில் அவசர நிலையும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஏராளமான வீடுகள் இதில் சேதமடைந்தன. சூறைக்காற்றில் சிக்கி ஏராளமான வாகனங்களும் சேதமடைந்தன. நள்ளிரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் வெளியே அபாயகரமான சத்தம் கேட்டு அலறியடித்து ஓட்டம் பிடித்து உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். குளியல் அறையில் உள்ள டப் கட்டில்களுக்கு அடியில் படுத்து உயிர் தப்பியதாக சிலர் அதிர்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரரான ரஜத் படிதார் காயம் காரணமாக ஐபிஎல் போட்டியின் முதல் போட்டியில் விளையாட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணிக்காக விளையாடிய ரஜத் படிதார் டூப்ளசிஸ் மற்றும் விராட் கோலிக்கு பிறகு 7 இன்னிங்ஸ்களில் 152.75 ஸ்ட்ரைக் ரேட்டில் 333 ரன்கள் எடுத்து தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்நிலையில் குதிகாலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். அடுத்த 3 வாரங்களுக்கு ஓய்வெடுக்க அவருக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் ரஜத் படிதாரால் 2023 ஐபிஎல் தொடரின் முதல் பாதியில் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதி மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் பக்தர்கள் பாதுகாப்பாக செல்ல வனத்துறை எச்சரித்துள்ளது. கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் சேஷாசலம் வனப்பகுதியில் உள்ள விலங்குகள் திருப்பதி மலைப்பாதையை ஒட்டி இருக்கக்கூடிய நீரோடை குட்டைகளை நோக்கி தண்ணீர் தேடி வருகின்றன. இந்நிலையில் முதலாவது மலைப்பாதை அருகே தண்ணீர் அருந்திய சிறுத்தை ஒன்று 30வது வளைவு பகுதியில் சாலை ஓரத்தில் பதுங்கியிருந்தது. அப்போது அந்த வழியாக சென்றவர்கள் வாகனங்களை நிறுத்தி பார்த்த வண்ணம் இருந்ததால் அந்த சிறுத்தை புதருக்குள் ஓடி மறைந்தது. தூத்துக்குடி துறைமுகத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்க 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், துறைமுக பகுதியில் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் 200 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும், தேசிய நெடுஞ்சாலையின் 7A பகுதியில் உள்ள 5.16 கிலோமீட்டர் தூரம் இந்த விரிவாக்கப் பணி நடத்தப்படும் என்றும் பதிவிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி நெஞ்சுவலி காரணமாக EVKS இளங்கோவன் சென்னையை அடுத்த போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் இதய இரத்த நாளங்கள் சுருங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர் சிகிச்சையால் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர் தான் நலமுடன் இருப்பதாக கூறி வீடியோ வெளியிட்டார். இந்நிலையில் தற்போது அவர் மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.